உன் தோல்விக்கான சரியான காரணத்தை தேடுவதை விடுத்து உனது வெற்றிக்கு தேவையான காரணிகளை கண்டறி வாழ்வினை நீ வெல்வாய் என்ற நச்சிந்தனையோடு விஸ்டம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டுடே கரண்ட் அஃபேர்ஸ். நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி, இந்து தமிழ் திசை, தி ஹிந்து, இங்கிலீஷ், பிஐபி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டை சர்ச் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் 29/7/2022. இந்தியா நிகழ்வுகள். 11வது வேளாண் கணக்கெடுப்பை சமீபத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த கணக்கெடுப்பு 1970-71 ஆண்டிலேயே மத்திய வேளாண் அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10வது வேளாண் கணக்கெடுப்பு கடந்த 2015-16 ஆண்டிலே மேற்கொள்ளப்பட்டது. சமீபத்தில் நடைபெறக்கூடியது 11வது வேளாண் கணக்கெடுப்பு. இது வந்து 2021-22 காலகட்டத்துக்குரியது. இது வந்து முன்னாடியே இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கணும். கொரோனா காலகட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையினால இது கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடியது இக்கணக்கெடுப்பு. மொத்த விவசாய பரப்பினுடைய அளவு, வகுப்பு வாரியான பங்கீடு, நில பயன்பாடு, குத்தகை, பயிரிடும் முறை என்பன உள்ளிட்ட பல்வேறு அளவீடுகளில் கீழ் தகவல் சேகரிக்கப்பட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. முதன்முறையா அறிதிறன் பேசி, கையடக்க கணினி ஆகியவற்றின் மூலமாக விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. அதனால முன்கூட்டியே விவரங்கள் சேகரிக்கப்படும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்த் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுதந்திர தினமான August 15, 2022 அன்னைக்கு இது நாட்டுக்கு முறைப்படி அர்ப்பணிக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உள்நாட்டிலே கட்டுவதற்கான திட்டம் அப்படிங்கிறது அப்போதைய 2007 மத்திய அரசு செயல்படுத்தியது. முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்தினுடைய கட்டக்கூடிய மதிப்பு வந்து 20,000 கோடியில இது கட்டப்பட்டிருக்கு. கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனம் தான் அக்கப்பலை கட்டக்கூடிய பணியை 2009 தொடங்கிருச்சு. இது தற்சார்பு இந்தியா கொள்கைக்கான சிறந்த உதாரணமாகவும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு 17 வயது நிறைவடைந்ததுமே விண்ணப்பிப்பதற்கான வசதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கு. நாட்டில் ஆண்டுதோறும் January 1 தேதிப்படிதான் 18 வயதை கடந்தவங்க மட்டும்தான் வாக்காளராக சேர்க்கப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற நடைமுறையை இந்திய தேர்தல் ஆணையம் சற்றி மாற்றியிருக்காங்க. உலகம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு. இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டேயோட மாலத்தீவு தலைமை தளபதி அப்துல்லா ஷமால் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்க ஒரு நாடுதான் மாலத்தீவு. விளையாட்டு. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நேற்று கண்கவர் கலை நிகழ்ச்சியோட மோடி அவர்கள் முன்னிலையில தொடங்கி வைக்கப்பட்டது. முதன்முறையா இந்தியாவில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது. 187 நாடுகளைச் சேர்ந்த 2100 முன்னணி வீரர் வீராங்கனைகள்லாம் கலந்துக்கிறாங்க. இதனால தமிழ்நாடே விழா கோலம் பூண்டிருக்கு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிருக்கு பாகிஸ்தான் அணி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒலிம்பிய சோதி காஷ்மீர் வழியா எடுத்துட்டு போன ஒரே காரணத்தினால இந்த போட்டியை புறக்கணிக்கிறதா பாகிஸ்தான் அணி அறிவிச்சிருக்கு. முதல்வரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் செஸ் ஒலிம்பியாட் வீரர்கள் 2 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. முக்கிய தினங்கள். July 29 அதாவது இன்னைக்கு உலக புலிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி. புலிகளுடைய எண்ணிக்கைய குறைஞ்சிட்டே வர காரணத்தை கருத்தில் கொண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டம் 1973 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து நாடியது. இந்தியாவின் ராணுவ தலைமை தளபதி யார்? உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது? July 29 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வேளாண் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை எந்த கப்பல் கட்டும் நிறுவனம் வடிவமைத்தது? நேற்றைய கேள்விக்கான விடைகள். 1. கைவினை சுற்றுலா கிராமம் என்ற திட்டம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? மாமல்லபுரம். 2022 காமன்வெல்த் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இங்கிலாந்து. 3. 2022 காமன்வெல்த் போட்டியில் எந்த விளையாட்டு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது? மகளிர் கிரிக்கெட். 4வது கேள்வி. 17 வயது உட்பட்டவருக்கான மகளிர் கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? இந்தியா. 5வது கேள்வி. காமன்வெல்த் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் என்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்த நடப்பு நிகழ்வுக்கு தகவல்கள் PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விஸ்டம் அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.